உலகெங்கிலும் வாழ்க்கையை மாற்றப் போகிற ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். இந்த கதை ஒரு கற்பனை அல்ல, இது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட உன்னதமான கர்த்தருடைய வார்த்தையாகும். ஆகையால் அந்த கதை உண்மையானதும் நம்பத்தகுந்ததாகவும், அவர் ஒருவரே கடவுள் மற்றும் அவர் உன்னதமான கர்த்தர். அந்த உன்னதமான கர்த்தரானவர் எல்லாவிதமான நபர், ஆவி, மதகுரு, அரசாங்கம் அல்லது ஏதோ ஒரு கடவுளை போல் இல்லாமல் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பிருந்தே இருக்கின்றவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் படைத்தார். அவர் தேவர் தூதர்களை போன்ற காணப்படாதவைகளையும் படைத்தார். தூதர்கள் தேவனை வணங்கி நித்தியமாக அவரை செவிக்கிற ஆவிகளாயிருக்கிறார்கள். மேலும் கர்த்தர் நாம் காண்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் எல்லாவற்றையும் படைத்தார். கடைசியாக மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக அவர் தன்னுடைய சாயலில் படைத்தார். அவர் எல்லாவற்றையும் படைத்த பிறகு அவை மிக நன்றாயிருக்கிறது என்று கூறினார். ஆணும் பெண்ணுமான மனிதர்கள் வாழ்வதற்காக அழகான ஏதேன் தோட்டத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தினந்தோறும் கர்த்தரோடு நடந்து அவர்களும் அவரோடும் தங்களுக்குள்ளும் அற்புதமான ஐக்கியத்தில் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தோட்டத்தை கவனித்துக் கொள்ளவும் மகிழ்ந்திருக்கவும் கூறினார். அவர்களுக்கு மேலும் ஒரு முக்கியமான கட்டளையை கொடுத்தார். அதாவது, நீ தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆகிலும் அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அந்த கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய். மனிதர்களுடைய ஐக்கியம் தேவனோடும் தங்களுக்கிடையிலும் நிறைவானதாக இருந்தது. நாம் இந்த விதமான ஐக்கியம் கர்த்தரோடும் மனிதர்களுக்கிடையிலும் இருக்கும்படிக்கே கர்த்தர் நம்மை படைத்தார். முதல் மனிதர்கள் ஆணும் பெண்ணுமாக தேவனோடும் தங்களோடும் அருமையான ஐக்கியத்தில் இருந்தனர். மேலும் தேவதூதர்களை கர்த்தர் படைத்தார் என்பது ஞாபகம் இருக்கிறதா? அதில் ஒரு தூதன் மேட்டிமை அடைந்தான். அவன் தேவனைப் போல் இருக்கவும் மற்ற தூதர்கள் அவனையே வணங்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் கர்த்தர் ஒருவரையே வணங்க வேண்டும் என்பதே நியதி. ஆதலால் கர்த்தர் மேட்டிமையான தூதனை வானத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டார். அந்த தூதனை நாம் சாத்தான் என்று அழைக்கிறோம். அவனோடு சேர்ந்தவர்களையும் கர்த்தர் கீழே தள்ளிவிட்டார். அவர்கள் பிசாசுகள் அல்லது அசுத்த ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாள் அந்த சாத்தான் ஏவாள் என்கிற முதல் பெண்ணை நிராகரிக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட சோதித்தான். சாத்தான் அவளை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல மரங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றான். அதற்கு அந்த பெண், இல்லை, நாங்கள் தோட்டத்தில் உள்ள மரங்களின் கனிகளை சாப்பிடலாம், ஆனால் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை சாப்பிடவும் அதை தொடவும் வேண்டாம் என்று, அதை சாப்பிட்டால் மரணம் ஏற்படும் என்று சொன்னாள். அப்பொழுது சாத்தான் அவளை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, மாறாக நீங்கள் தேவனைப் போல் இருப்பீர்கள். அவள் சாத்தானின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த கனியை சாப்பிட்டாள். பிறகு அந்த பழத்தை அவளுடைய கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் அதை சாப்பிட்டான். அந்நாளில் இருவரும் பாவம் செய்தார்கள். பாவம் என்பது கர்த்தருடைய கட்டளைகளை மீறுதலாகும். கர்த்தர் நீதியும் பரிசுத்தம் உள்ளவர். ஆதலால் அவர் நம்முடைய பாவத்தை தண்டிக்கிறார்.
ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களை தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டார். தேவனோடு அவர்களுடைய ஐக்கியம் என்றைக்கும் முறிந்து போனது. அவர்களைப் போலவே அவர்களுக்குள்ளும் நாம் அனைவரும் பாவம் செய்திருக்கிறோம். தேவனோடு நம்முடைய ஐக்கியமும் முறிந்து போனது. மேலும் பாவத்தினால் நமக்கு கிடைத்தது நரகத்தில் நித்திய மரணம். நாம் கர்த்தரோடு நித்தியமாக இருக்கவே அவர் நம்மை படைத்தார். ஆனால் பாவத்தினால் நாம் என்றைக்கும் கர்த்தரோடு இருக்க முடியாது. ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பிறகு பூமியிலே மக்கள் தொகை பெருகினது. எல்லாரும் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தார்கள். இருந்தாலும் கர்த்தர் அவர்களை நேசித்து திரும்பவும் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்பினார். கர்த்தர் அவருடைய மக்களுக்கு தம்முடைய ஊழியக்காரனின் மூலமாக 10 கட்டளைகளை கொடுத்தார். கர்த்தர் பரிசுத்தமுள்ளவரும் பூரணமுள்ளவருமாயிருப்பதால் நாமும் அவரைப் போல் பூரணமுள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 10 கற்பனைகளும் தேவ பிள்ளைகள் தேவனோடும் மக்களோடும் சரியாக எப்படி வாழ வேண்டும் என்று கற்பிக்கிறது. அவைகளில் சில கட்டளைகள் யாதெனில், அவர்கள் மற்ற கடவுள்களை வணங்கவும் சிலைகளையும் செய்யவும் கூடாது, பெற்றோர்களை கனம் பண்ண மதிக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மற்றவர்களின் பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒருவராலும் கடைபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்த போது கர்த்தர் அவர் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்யவும் பலி செலுத்தவும் அனுமதித்தார். ஏனெனில் அந்த பலியானது மனிதர்களுக்கு பதிலாக தண்டனை ஏற்றுக்கொண்டது. இரத்தம் சிந்தக்கூடிய அந்த பலியானது பழுதற்ற விலங்காக இருக்க வேண்டும். அவர்கள் அதே முறையில் பலி கொடுத்தார்கள். அவர்களுக்கு பதிலாக இந்த மிருகங்கள் அல்லது விலங்குகள் பலியாக மரிக்கும் போது அவர்கள் கர்த்தரிடத்தில் தங்கள் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்டார்கள். இரத்தம் சிந்துதலால் மாத்திரமே ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் காலப்போக்கில் அவர்களுடைய இருதயங்கள் பாவங்களுக்காக வருத்தப்படவில்லை. மாறாக அவர்களுடைய பலிகள் வெறும் சடங்குகளாக மாறின. அதற்கு கர்த்தர் சொன்னதாவது, உங்களுடைய வெறும் பலிகளில் எனக்கு பிரியமில்லை. அப்போது அவர்கள் சட்டத்தை பின்பற்றுதலும் பலி செலுத்துதலும் வெறுமையானதென்றும் அவர்களை கர்த்தரிடத்தில் திரும்ப அழைத்துச் செல்ல இயலாது என்று அறிந்து கொண்டார்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும்? இருந்தாலும் கர்த்தர் உலகத்தில் உள்ள மக்களை மிகவும் நேசித்தார். ஆதலால் சரியான நேரத்தில் முறிந்து போன அந்த ஐக்கியத்தை சரி செய்ய கர்த்தர் இயேசுவை அனுப்பினார். யார் இந்த இயேசு? இயேசு கர்த்தரின் ஒரே ஒரு குமாரன். இயேசு ஒரு அருமையான ஆசிரியரும் குருவும் ஆவார். மக்கள் இயேசு பேசுவதை விரும்பி கேட்டார்கள். ஏனெனில் அவர் நாம் எப்படி கர்த்தரிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்று கற்பித்தார். மேலும் இயேசு பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்கிறவராக இருந்தார். ஒரு நாள் பெரும் கூட்டமான மக்கள் இயேசு நாள் முழுவதும் பேசுகிறதை கேட்க வந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு பசி ஏற்பட்டது. அப்போது இயேசு 5 அப்பம் மற்றும் 2 மீன்களை எடுத்தார். அவைகளை ஆசீர்வதித்தார். பிற்பாடு அவைகளை பகிர்ந்து கொடுக்க அவர்களுக்கு கொடுத்தார். அந்நாளில் 5,000 மேற்பட்ட மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மக்களின் தேவைகளை திருப்திப்படுத்தும் அளவுக்கு இயேசுவுக்கு வல்லமை இருந்தது. மற்றொரு முறை இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு பெரிய ஏரியை கடக்க தங்கள் படகில் சென்றார்கள். இயேசு படகில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு பெரிய புயல் வந்தது. அவருடைய சீடர்கள் அப்பொழுது அவரை எழுப்பி, ஆண்டவரே, நாம் சாகப் போகிறோம் என்று சொன்னார்கள்.
அப்போது இயேசுவோ எழுந்து நின்று காற்றோடும் அலைகளோடும் பேசினார். இறையாதே, அமைதியாயிரு. உடனே காற்றும் மழையும் நின்று போனது. இயேசுவின் வல்லமையானது இயற்கை உலகிலும் மேலானது. இயேசு அந்த ஏரியை கடந்து வந்த பிறகு கல்லறையில் வாழும் ஒரு வன்முறையான மனிதனை அவர் சந்தித்தார். அவனுக்குள் அநேக பிசாசுகள் நிறைந்திருந்தது. அவன் கொடூரமானவனாக இருந்தான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் தன் அன்பை வெளிப்படுத்தினார். அப்போது அவர் பிசாசுகளை பார்த்து, போ என்று உத்தரவிட்டார். உடனே அவைகள் அவனை விட்டு போய்விட்டன. அவனும் புத்தி தெளிந்து ஆடையணிந்து அவருக்கு முன் உட்கார்ந்திருந்தான். இயேசுவின் வல்லமையானது பிசாசுகளை காட்டிலும் உயர்ந்தது. இன்னொரு நாள் இயேசுவின் நண்பர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்து விட்டார். சில நாட்களுக்கு பிறகு இயேசு அவருடைய நண்பரின் கல்லறைக்கு சென்றார். அங்கு இயேசு தன்னுடைய நண்பருக்காக அழுதார். இயேசு கல்லறைக்கு முன்பாக நின்று, நண்பனே, வெளியே வா என்று சத்தமிட்டார். அவருடைய நண்பர் உயிர் பெற்று கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். இயேசுவின் வல்லமையானது மரணத்தை விட வலிமையானது. இயேசு இவைகள் எல்லாவற்றையும் செய்தார். ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கிறார் மற்றும் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வர வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், அருமையான ஆசிரியர் மற்றும் அற்புத அடையாளங்களை செய்கிறவர். உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் இயேசு ஒருவரே பாவம் செய்யாதவர். அவர் மாத்திரமே பாவத்திற்கான தண்டனை பெற தகுதியில்லாதவர். ஆகையால் இயேசுவை அநேக மக்கள் நேசித்தார்கள். ஆனால் சில மத குருமார்கள் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர்கள் அவரை கைது செய்தார்கள். அவரை விசாரணைக்குட்படுத்தினார்கள். அவரை கொல்ல தீர்மானித்தார்கள். இயேசுவை பெரிய சிலுவையில் தொங்க விட்டார்கள். அவருடைய கைகளிலும் காலிலும் ஆணிகளால் அடித்தார்கள். அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் விலையேற்றப்பெற்ற இரத்தம் மானிடருக்காக பூமியில் சிந்தப்பட்டது. அவர் சத்தமிட்டு, இது முடிந்தது என்றார். இயேசுவே பூரணமான மற்றும் கடைசி பலியாவார். கர்த்தர் நம்மை மிகவும் நேசித்தார். அதனால் நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் இயேசுவை மரிக்க அனுமதித்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை மேற்கொண்டார். இரத்தம் சிந்துதலால் மாத்திரமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாராவது ஒருவர் நம்முடைய பாவங்களுக்கு விலை செலுத்த வேண்டும். அந்நாளிலே இயேசு மரித்தார். அவருடைய நண்பர்கள் அவருடைய உடலை எடுத்து ஒரு கல்லறையில் பத்திரமாக வைத்தார்கள். இந்த கதை இதோடு முடிவதில்லை. மூன்றாம் நாளிலே இயேசு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பிறகு பல நாட்கள் தாம் உயிரோடு இருப்பதை பலருக்கும் தம்மை காண்பித்தார். அவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார். அதன் பிறகு தன்னுடைய பிதாவினிடத்திற்கு திரும்பி போனார். இயேசு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப செல்ல வழியை ஏற்படுத்தினார். இயேசு மாத்திரமே தேவனிடத்தில் திரும்ப நமக்கு வழிகாட்ட முடியும். இயேசு இவ்வுலகத்தில் இருக்கும்போது ஒரு கதை சொன்னார். ஒரு வாலிபன் தன்னுடைய தகப்பனிடம் கேட்டான், எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்குமாறு கேட்டான். அவன் அவற்றை எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு சென்றான். அங்கு அவன் துன்மார்க்கமாய் தன்னுடைய பணத்தை செலவழித்தான்.
அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு அவன் கூலிக்காரனாக மாறினான். பன்றிகளை மேய்க்க ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் யோசித்தான், என்னுடைய அப்பாவின் வீட்டில் உள்ள வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் போதுமான உணவு இருக்கிறது. நானோ இங்கு பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு போனான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகினான். அவனிடத்தில் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்பொழுது தகப்பன் தன் வேலைக்காரர்களை நோக்கி, சீக்கிரம் நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி விடுங்கள். இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு காலணிகளையும் போடுங்கள். பெரிய விருந்து செய்து கொண்டாடுவோம். என் குமாரனாகிய இவன் காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அந்த வாலிபனைப் போல நாம் எல்லோரும் இருக்கிறோம். நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனாகிய பிதாவை விட்டு தூரப்போனோம். மனம் திரும்பி வந்த அந்த கெட்ட குமாரனைப் போல நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி போக முடியும். நாம் யாவரும் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். என்னையல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. இயேசு உங்களை கர்த்தரிடத்தில் திரும்பிக் கொண்டு வர நீங்கள் அனுமதிப்பீர்களா? இயேசு மாத்திரமே நம்மை கர்த்தரிடத்தில் திரும்பிக் கொண்டு போக முடியும். நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப நீங்கள் கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட வேண்டும். இயேசு உங்களுக்காக மரித்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாவத்திற்கு தண்டனைகளை ஏற்றுக்கொண்டதினால் கடவுளிடத்தில் பாவத்திற்கான மன்னிப்பை கேட்க வேண்டும். நீங்கள் கடவுளிடத்தில் திரும்பி போகவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்க இயேசுவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரையே எஜமானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வந்தது போல நீங்களும் கர்த்தரிடத்தில் திரும்பி வரலாம். நீங்கள் இப்படியாக சொல்லலாம், கர்த்தாவே, நீர் என்னை நேசிக்கிறீர் என்று அறிவேன். நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன், என்னை மன்னிக்கவும். நான் இயேசுவை விசுவாசித்து அவர் என் பாவத்திற்கு பரிபூர்ண பலியாக என் தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நம்புகிறேன். கர்த்தாவே, என்னை தயவு செய்து மன்னியும். நான் மகிழ்ச்சியோடு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவரையே என்னுடைய எஜமானாக இந்த நிமிடத்திலிருந்து ஒப்புக்கொள்கிறேன். உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு புதிய வாழ்க்கையும் மற்றும் நித்திய ஜீவனை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் அவரை இப்பொழுதே அழைப்பீர்களா? உண்மையிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நீங்கள் அன்றைக்கே அவரின் பிள்ளையாகிவிட்டீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய திட்டமானது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் உங்கள் மூலமாக அவரிடத்தில் திரும்பிக் கொண்டு போக விரும்புகிறார்.
அதனால் கர்த்தரோடும் மற்றவர்களோடும் அவர்களுடைய ஐக்கியமும் திரும்பி பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும். இந்த கதையை யார் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?